பிசிஓஎஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அவைலபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் மாற்று மருத்துவ முறைகளில் என்ன இருக்குது? ஸோ நம்ம பிசிஓஎஸ்னு போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்காக மெட்ஃபோமின் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 21 டேஸ் சைக்கிள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஹார்மோன் மாத்திரைகள்னு பேர். இதுக்கு பேர் சிந்தட்டிக் ஸ்டீராய்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஹார்மோன்கிறது ஒரு ஸ்டீராய்டு, ஆனால் அது நம்ம உடம்பில் சுரந்ததுன்னா அது சத்து பொருள். அதுவே வெளியே இருந்து நம்ம சாப்பிட்டோன்னா அது நச்சு பொருள். நம்ம எந்த மாதிரியான மருந்துகளை சூஸ் பண்ணுறோங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் ட்ரீட்மெண்ட். செகண்ட் டிகிரி, இதெல்லாம் கொடுத்து சரியாகலை, ப்ரெக்னென்சிக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், ரொம்ப சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படிங்கும் பொழுது உங்கள் ஓவரியை வந்து பஞ்சர் பண்ணி அந்த நீர்க்கட்டிகளை வந்து உடைச்சி விடுவாங்க லேப்ரோஸ்கோப்பியில். இது வந்து ரெண்டாவது வகையான ட்ரீட்மெண்ட். இதுதான் வந்து அவைலபிலிட்டி. இதெல்லாம் இல்லாமல் சித்த மருத்துவ முறையில் என்ன பண்ணுறோம்? நார்மலாக ஃபர்ஸ்ட்டு பிசிஓஎஸ்ங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதும் ஈஸியான ஒரு விஷயம். ஸோ பிசிஓஎஸ்ங்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம மூளையில் இருந்து ஒரு பெரிய டாப் லெவல் ஹெட்மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு சுரபி. அங்கே இருந்து பிட்யூட்டரின்னு ஒரு சுரபி இருக்குது, அவங்க வந்து அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் மாதிரி அவங்க அடுத்து கமெண்ட் எடுத்துக்கிட்டு போவாங்க. அதுக்கு கீழே நிறைய கிளான்ஸ் இருக்குது, நம்மளுடைய தைராய்டு, நம்மளுடைய ஓவரிஸ், நம்மளுடைய அட்ரினல் எல்லாமே சேர்ந்து ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதை எப்படி சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, ஹைப்போதலாமிக், பிட்யூட்டரி, தைரோ, அட்ரினோ, ஒவேரியன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹைப்போதலாமஸ்லேருந்து ஜிஎன்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய கொனடோட்ரோஃபிங் ரிலீஸிங் ஹார்மோன் வரணும். அதுக்கப்புறம் பிட்யூட்டரியிலிருந்து எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், டிஎஸ்ஹெச் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வரணும். அதுக்கப்புறம் உங்கள் தைராய்ட்லேருந்து T3, T4 இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வரணும். அதுக்கப்புறம் உங்கள் அட்ரினல்லேருந்து கார்டிசோல் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் உங்கள் ஓவரியிலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகணும். இந்த எல்லா ஹார்மோனும் சேர்ந்து ப்ராப்பராக கை கோர்த்து ஒரே ஆக்ஷனாக வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்கள் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ண முடியும். இவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு இவங்க எல்லாம் ப்ராப்பராக கை கோர்த்து வேலை பார்த்தாங்கன்னா மட்டும்தான் 28 to 30 டேஸ்க்குள்ளே யூ வில் கெட் த சைக்கிள்ஸ். அப்படி இல்லைன்னா யூ வில் நாட் கெட் த சைக்கிள்ஸ். பட் நம்ம என்ன பண்ணுறோம், முதல் நாள் இவங்க எப்படி கை கோக்கணும் அதுக்கு ஒரு மாத்திரை, ரெண்டாவது நாள் இவங்க எப்படி கை கோக்கணும் அதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு 21 நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம். ஸோ நான் செய்கிற வேலையை 1 வருஷத்துக்கு வேற யாராவது செஞ்சாங்கன்னா நான் என் வேலையை மறந்துடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ கொஞ்ச நாள் அதே தொடர்ச்சியாக நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக நான் செயல் இழந்து போயிடுவேன். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் ஹார்மோன் மாத்திரைகள் எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான செயலிழப்பு வேலைகள் தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே சித்தாவில் ஹேர்பல் மெடிசன்ஸில் என்ன பண்ணுறோன்னா, உங்களுடைய ஹைப்போதாலமஸ்லேருந்து என்ன ஹார்மோன் ரிலீஸ் ஆகணுமோ அந்த கிளாண்டை நம்ம தூண்டி அந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ண வைக்கிறோம். அடுத்து உங்களுடைய பிட்யூட்டரியிலேருந்து என்னென்ன ரிலீஸிங் ஹார்மோன்ஸ் வரணுமோ அதை தூண்டி அதுலேருந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ண வைக்கிறோம். அடுத்து உங்கள் தைராய்டு, அட்ரினல், உங்களோட ஓவரிஸ் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக நம்ம மெயின்டென்ஸ் பண்ணி அந்தந்த கிளாண்டு அந்தந்த நாளமில்லா சுரபி அந்தந்த ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுக்கான வேலையை நம்ம பண்ணும்பொழுது பர்மனெண்ட்டாக ஒரு ஹார்மோனல் செக்ரேஷன் உங்கள் உடம்பில் நிரந்தரமாக ப்ராப்பராக செக்ரேட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ இது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தையில ஆணா ஆவணா போட மறந்துட்டோன்னா நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, நம்ம கையை பிடிச்சி ஆணா ஆவணா எழுத வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹார்மோன் சுழற்சி மறந்த விஷயத்தை திரும்ப அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த வேலைகளை செய்ய வைக்கிறதுக்கான மருந்துகளை மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த ஹார்மோன் சுரபிகள் தன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப திரும்ப நம்ம மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் வராது. இதற்கு ப்ராப்பரான ஃபுட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், ப்ளஸ் சர்டைன் கொஞ்சம் கொஞ்சம் ஹெர்பல் மெடிசன்ஸ் இது மட்டும் போதும், நிரந்தரமாக அவங்களால பிசிஓஎஸ்லேருந்து விடுபட முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன்.